இந்த உலகம் அறியாத புகுமை, இந்த உலகம் அறியாத புகுமை, எங்குடல் பொருளாவியை கடனுக்கு பிறகு உலகம் அறியாத புகுமை. கமலா பிருந்தாவன சாரங்கள் இந்த மாதிரி 50 ராகங்கள்ல ஒரே அளவு பாட என்னால முடியும். 51 ராகங்கள் அடேங்கப்பா. ஆமா, ரொம்ப ரொம்ப அற்புதம். நம்ம கிட்ட பேசிட்டே இருந்தா நிறைய பேசிட்டே இருக்கலாம் போல. நாம கூடிய விரைவில் என்ன செய்ய போறோம், இந்த இதே வந்து ஆன்லைன் கிளாஸ்ல அப்படியே எடுக்கலாம். உங்களுடைய என்னப்படி நம்ம தினந்தோறும் ஆன்லைன் கிளாஸ் அதை ரெடி பண்ணுவோம். ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு நாளும் அப்படியே வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும். ஆமா, அதையும் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. நீங்க வந்து நானும் வந்து திசை தெரியாம காட்டில் இருந்த மாதிரி இருந்தேன். ஏதோ உங்களுடைய ஒரு சந்தர்ப்பம் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இதில் இருந்து என்னுடைய பெயர் புகழுக்காக இல்லை, என்னிடம் இருக்கக்கூடிய இசையை வந்து எல்லாரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா, நிச்சயமா, நல்ல எண்ணம். இசை என்பது எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த இசையினால நம்ம குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். ஒவ்வொரு ராகத்துக்கும் இப்ப அமிர்த வர்சனி என்ற ஒரு ராகம் இருக்கு. இந்த ராகத்தை பாடுனா வீட்டுல வியாதிகளே வராது. அது மாதிரி ஆனந்த பைரவி இருக்குது. குடும்பத்துல இன்பங்கள் வரணும் அப்படின்னா ஆனந்த பைரவி ராகத்தை பாடணும். இந்த மாதிரி கடவுள் வாழ்த்துக்களை பாடுனா குடும்பம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். இத வந்து இந்த இப்ப உள்ள ஒரு ஜெனரேஷன் மதிப்புல, அதாவது ஒரு ஆன்மீகம் இல்லாத பாடல், குடும்ப கதைகளுக்கு தேவையில்லாத பாடல்கள்லாம் நிறையா பெருகி அம்மக்களை பூரா திசை தெரியாமல் இதுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கோவிலுக்கு போகக்கூடிய ஜனங்கள் போகத்தான் எதை நம்ம வேண்டணும், அந்த வேண்டதை விட்டுட்டு வெட்டியால் கூட்டமாக சேர்ந்து எது நம்ம செய்ய போகிறோம். இதை நம்ம வீடு வீடுகளுக்கும் அந்த இசையை கொண்டு போய் சேர்த்தா ஆரோக்கியம் இருக்கும், கஷ்டம் இல்லாமல் இருக்கும், மனக்கவலைகள் தீரும், வியாதிகள் வராது. இந்த ராகங்களை பூரா அந்த மாதிரி ராகங்களை பூரா நான் உங்களுக்கு வெளிப்படுத்த கொடுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றிங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னும் ஒரு சில விஷயங்கள். நீங்க வந்து இந்த தமிழ் பாடலை தவிர்த்து பிறமொழி பாடல்கள் கூட பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, பாடுவேன். எங்களுக்காக பிறமொழி பாடல் ஒன்று பாடி அப்படிங்களா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். அது ஆன்மீகமான பாடல் இருந்தா கூட போதும், எதுவா இருந்தாலும் சரி. பிறமொழி பாடல் சரி. ஏன்னா ஐயா பாடுவாருங்கிறது தெரியணும்ல, அதுக்காக. இந்த உலகம் அறியாத புகுமை, இந்த உலகம் அறியாத புகுமை, எங்குடல் பொருளாவியை கடனுக்கு பிறகு உலகம் அறியாத புகுமை. இது வந்து இந்துஸ்தான் பாடல். ஆனால் இந்த பாடல் வந்து இந்துஸ்தான் பாடலாக இருந்தாலும் ஆன்மீகத்தை தழுவிய கிருஷ்ண பகவான் மேலே இந்த பாடல் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த அளவிலே இது வந்து இந்த பாடலுடைய ராகம் வந்து நடப்பைரவி என்ற ஒரு ராகத்தில் தழுவி இந்த பாடல் போட்டிருக்காங்க. அடியன் அதை பாடுகிறேன். அது மாதிரி அல்லாமல் யூடியூப்பிலே இந்த பாடல் வந்து நிறையாக வெளிவந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் இதுக அதை பார்த்து தான் நான் இந்த பாடல்களை பாடுகின்றேன். ஜெய ராதா ஜெயகுஞ்சபிஹாரி, ஜெய ராதா
கோபி ஜனவள்ளபு ஜய சிந்து பிஹாரி ஜய ராதா மரு ஜய குஞ்ச பிஹாரி ஜய கோபி ஜனவல்லபு ஜய கோபி ஜனவல்லபு ஜய சிந்து பிஹாரி ஜய ராதா மனு ஜய குஞ்ச பிஹாரி யசோத நந்தன ஒரு மங்களகரமான பாடல்கள் பாடக்கூடிய இடத்துல இந்த நாதஸ்வரத்துல இந்த பாடல பாடுவாங்க. இது வந்து ஆவரி முதல் சொன்ன பாருங்க, ஆவரி ராகத்துல மாயமா, இது ஆவிரி ராகத்தில் நகுமோ என்ற பாட்டு. இது சாஸ்திரிய மும்மூர்த்திகளாக இருக்கிற தியாகராஜ சுவாமிகள் போட்ட பாட்டு. இந்த பாட்டு வந்து ஆவிரி ராகத்தில் வரக்கூடிய அதை சொல்லி எப்படி கூப்பிடுமா? நல்ல ப்ரோ
போகி போகிப்போந்தாரே யாடலும் பதுர நகுமோ மோ பாடலையா சாம்பிளிக்கா இது இது வந்து ஆபரி என்ற ராகத்துல போட்டிருக்காங்க ஐயா.